அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். என் பெயர் வந்து ஆர் கீதா. பாடம் வந்து சமூக அறிவியல். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பில் வர்த்தகத்திலிருந்து பேரரசு அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாணவர்கள்கிட்ட ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். நீங்கள் இதுக்கு தேவையான பாடம் சம்மந்தமான குறிப்பு எடுத்துக்கிறதுக்கு ஒரு பேனாவும் ஒரு நோட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, அதனுடைய விளைவுகள் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர்களுடைய தந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு எதுக்காக வர்றாங்க? வியாபார நோக்கத்துக்காக வர்றாங்க. இந்தியாவுடைய வளங்களை பார்த்தோன்னே கண்டிப்பாக அவங்களுக்கு ஆசை அதிகமாகி இந்த வளங்களை எல்லாம் நம்ம முழுசாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாயிருது. அதுக்காக வியாபார நோக்கத்துக்காக வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பேரரசையை அமைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அதற்காக அவங்க வந்து கையாண்ட வழிமுறைகளை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த பாடத்தில் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி ஆட்சியை நிறுவினாங்க, அதற்கான காரணங்கள் என்ன, அந்த ஆட்சி பகுதிகள் என்ன, அந்த ஆட்சியை நிறுவுவதற்காக ஆங்கிலேயர்களுக்கும் இந்திய மன்னர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட போர்கள் என்ன, அந்த போர்கள் நடந்த இடங்கள், அந்த போர்களினால் ஏற்பட்ட உடன்படிக்கைகள் விளைவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ முகலாயர்களுடைய ஆட்சி முடிவு, இந்த முகலாயர்களுடைய ஆட்சி முடிஞ்சது தான் இவங்க பேரரசை அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதில் முகலாய அரசர் ஜஹாங்கீர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அனுமதி வாங்குகிறாங்க. எதுக்காக? வியாபாரத்துக்காக அனுமதியை வாங்குகிறாங்க. இதில் முகலாய அரசர் அக்பர் எந்த ஐரோப்பியர்களுக்குமே அனுமதியை கொடுக்க மாட்டார். முகலாய வம்சத்துடைய கடைசி பேரரசராக இருந்த அவுரங்கசீப் கிபி 1707 இறந்துடுறாரு. அவுரங்கசீப்புடைய பேரரசு மிக பரந்த விரிந்த பேரரசு. இவ்வளோ பெரிய பேரரசை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவ்வளோ பெரிய பேரரசை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அவுரங்கசீப் இறந்ததுக்கு பின்னாடி இந்த முகலாய வம்சத்தை ஆட்சி செய்ய சரியான முகலாய அரசர்கள் யாருமே இல்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் ஆங்கிலேயர்கள் போர் முறைகளை கையாளுறாங்க. அப்போ முதல்ல வந்து கர்நாடக பகுதியில் போர் நடக்கும். இப்போ கர்நாடகா அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். சொல்லுங்கள், என்னது கர்நாடகாவானாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது? நம்ம காவிரி. காவிரி யார் உற்பத்தி ஆகக்கூடிய இடம்? எது? கர்நாடகா. குடகுல உற்பத்தி ஆகுது. அடுத்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறது நம்ம எதை சொல்கிறோம்? இதை ஜோக் நீர்வீழ்ச்சியை சொல்கிறோம். அந்த ஜோக் நீர்வீழ்ச்சி இருக்கிறதும் கர்நாடகாவில் தான். தங்கம் அப்படின்னாவே கோளாறு, தங்க சுரங்கம் இருக்கிறதும் நம்ம என்ன சொல்கிறோம்? கர்நாடகா பகுதி. இதுக்காக கர்நாடக பகுதியில் நடைபெற்ற போர்கள் தான் கர்நாடக போர்கள். இப்போ கர்நாடக போர்கள் அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மூணு காலகட்டங்களில் நடக்குது. என்னென்ன போர்கள்? முதல் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர், மூன்றாம் கர்நாடக போர். இப்போ முதல் கர்நாடக போர் எப்போ நடந்துச்சுன்னா, கிபி 1746-48 வரைக்கும் நடக்குது. இரண்டாம் கர்நாடக போர் அப்படிங்கிறது கிபி 1749-1754 வரைக்கும் நடக்குது. மூன்றாம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிபி 1756 கிபி 1763 வரைக்கும் நடக்குது. இந்த போர்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கர்நாடக பகுதியில் யார் ஆட்சியை அமைக்கிறது அப்படிங்கிறதுல கடுமையான ஆதிக்க போட்டி நடக்கும். அந்த கடுமையான ஆதிக்க போட்டியில் யார் ஜெயிச்சு இந்தியாவில் ஆட்சியை அமைக்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சியை அமைப்பாங்க. அப்போ கர்நாடக பகுதியில் நடந்ததுனால தான் இதுக்கு கர்நாடக போர்கள்னு பேர். இந்த பிரெஞ்சுக்காரங்களுக்கு தலைமையிடமாக இருக்கிறது பாண்டிச்சேரி. இந்த பாண்டிச்சேரி, மாகி, ஏனாம் இதெல்லாம் பின்னாடி 1954 வருஷம்தான் பிரெஞ்சு பகுதிகள்லாம் இந்தியாவோட இணையும். அது மாநில மறு சீரமைப்பு கமிட்டியில் அதை இணைச்சிருவாங்க. அது வரைக்கும் அது பிரெஞ்சுக்காரங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் பிரெஞ்சுக்காரங்களுக்கு வலிமை இருக்காது. இப்போ நம்ம முத பார்க்க போகிறது எதனா, முதல் கர்நாடக போரை பற்றி பார்க்க போகிறோம். கிபி 1746-48 வரைக்கும் நடந்திருக்கு. அருமையான ஒரு பதில். இப்போ முதல் கர்நாடக போர்
அதனுடைய நிகழ்வுகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, முதல் கர்நாடக போர் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். ஆஸ்திரிய வாரிசுரிமை போர்னால் என்ன, அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆஸ்திரியா அப்படிங்கிறது வந்து ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நம்ம வந்து ஆஸ்திரேலியா கண்டம் அப்படிங்கிறத தப்பாக இந்த இடத்துல புரிஞ்சிக்க கூடாது. அப்போ ஆஸ்திரியா ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரிய நாட்டுக்கு ஆண் வாரிசு இருக்காது. அந்த ஆஸ்திரியாவை ஆண்ட அரசர் யாருன்னா, ஆறாம் சார்லஸ். அவருக்கு மரிய தெரசா, மார்கரெட் தெரசா அப்படிங்கிற ரெண்டு பெண் குழந்தைங்க தான் இருப்பாங்க. அப்போ அந்த மூத்த பொண்ணு தான் மரிய தெரசா. இந்த மூத்த பொண்ணான மரிய தெரசாவை யார் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த 14 லூயி கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆறாம் சார்லஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளெல்லாம் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி ஒரு உயில் எழுதுறாரு. எனக்கு அப்புறம் என்னுடைய மூத்த பொண்ணான மரிய தெரசா தான் ஆஸ்திரிய நாட்டுக்கு அரசியாக வரணும் அப்படின்னு சொல்லி உயிலை எழுதி எல்லா நாட்டுக்கிட்டேயும் அனுமதி வாங்குவார். அந்த அந்த உயிலில் யாரெல்லாம் கையெழுத்து போடுறாங்கன்னா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரஷ்யா, ஃப்ரான்ஸ், இந்த நாடுகள் எல்லாமே, முக்கியமான நாடுகள் எல்லாமே அந்த உயிலில் கையெழுத்து போட்டுரும். இந்த சூழ்நிலையில் ஆறாம் சார்லஸ் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே யாரெல்லாம் இதில் கையெழுத்து போட்டாங்களோ அந்த நாடுகள் எல்லாமே என்ன பண்ணோம், ஆஸ்திரியாவுக்கு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிரும். இந்த சூழ்நிலையில் அந்த ஆஸ்திரியா உண்மையாலுமே யாருக்கு சேரணும், முறையாக ஃப்ரான்ஸுக்கு தான் சேரணும். ஏன்னா 14 லூயி என்ன பண்ணியிருக்காரு, ஃப்ரான்ஸ் மன்னர் தான் இந்த மரிய தெரசாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. உயிர்லேயும் என்ன எழுதி வச்சுருக்காரு, அவங்க அப்பா மரிய தெரசா தான் ஆட்சிக்கு வரணும்னு. ஆனால் இங்கிலாந்துக்கு அந்த ஆஸ்திரியாவை பிடிக்கணுங்கிற பேராசை அதிகமாக இருக்கும். அதனால் ஃப்ரான்ஸு, அந்த நாடு ஆஸ்திரியாங்கிறது ஃப்ரான்ஸுக்கு சொந்தமான நாடு தான், இங்கிலாந்து வந்து பிடிக்கணும்னு நினைக்கும். அப்போ ஃப்ரான்ஸ் ஒரு அணியிலையும் இங்கிலாந்து ஒரு அணியிலையும் இருப்பாங்க. இதுதான் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் நடக்கும் போதே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எப்படி இந்தியாவில் நம்ம வந்து கங்கை சமவெளி தான் மிகப்பெரிய சமவெளி, வளமான பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஆஸ்திரிய நாட்டில் வளமான பகுதி அப்படின்னா ஓடர் நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைலீசியா. அந்த சைலீசியாவை யார் பிடிச்சிக்குவாங்கன்னா, ஃப்ரெஷ்யா பிடிச்சிக்கும். இதுதான் ஆஸ்திரிய வாரிசுரிமை போரோடைய முடிவு. இப்போ என்ன நடக்கும், இதனுடைய எதிரொலிப்பு இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் இந்தியாவில் கர்நாடக பகுதியில் எதிரெதிர் அணியில் இருக்கும். அப்போ வந்து கர்நாடக பகுதிகளுடைய தலைநகராக இருந்தது எதுனா, ஆற்காடு. இப்போ பிரெஞ்சு கவர்னர், இவங்க பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்டிச்சேரியை தலைமையிடமாக வச்சு அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பிரெஞ்சு கவர்னராக இருந்தவர் யாருன்னா, டியூப்ளே. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, மொரீசியஸில், மொரீசியஸுங்கிறது எங்கே இருக்குது, அரேபியாவில் இருக்குது. அந்த மொரீசியஸில் இருக்கிற லாபுட்ஸ்னேவை கூப்பிடுறாரு, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயருடைய சென்னையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே அங்கேருந்து லாபுட்ஸ்னேவும் வர்றாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சென்னையை பிடிக்க போகிறாங்க. அங்கே தான் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது இருக்குது. எதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகமாகவும் நம்ம வச்சுருக்கோம். அந்த ஜார்ஜ் கோட்டை, கோட்டைகள் அப்படின்னாவே போர் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். அவங்களுடைய நிர்வாகம் தந்தை இதை எல்லாமே அங்கே தான், இரகசியங்கள் எல்லாமே அங்கே தான் வச்சுருப்பாங்க. அந்த கோட்டையை பிடிக்கலான்னு சொல்லி போகிறாங்க. போகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பக்கம் ஆங்கிலேயர் சைட்லேருந்து வருவாங்க இல்லையா, அப்போ ஆங்கிலேயருக்கு ஆதரவாக யார் வர்றாங்கன்னா, ஆற்காட்டு பகுதியிலிருந்து அன்வருதியான்கிற அரசர் வராரு. அவர் வந்து கர்நாடக பகுதிகளுக்கு நவாப், நவாப்னா அரசர் தான், அரசர் வராரு. அவர் யாருடைய தலைமையில் வராருனா, அவருடைய படைத்தளபதி மாபூஸ் கான் அப்படிங்கிறவருடைய தலைமையில் வருவார். வந்து இந்த பிரெஞ்சு படைகளுக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் இடையில் கடுமையான போர் நடக்கும். எப்போனா கிபி 1746 சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அடையாறுங்கிற இடத்துல சாந்தோ அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அந்த இடத்துல போர் நடக்குது. இந்த போரில் என்ன நடக்குதுன்னா, பிரெஞ்சு படை ஆங்கிலேய படையை தோற்கடிச்சிருது, ஆங்கிலேயர்கள் தோற்று போயிடுறாங்க. இந்த அடையாறில் நடந்ததுனால இந்த சண்டைக்கு இந்த போருக்கு அடையாறு போர் அப்படிங்கிறது பேர். இந்த இடத்துல டியூப்ளேவுக்கு என்ன சிறப்பு பெயர் கிடைக்குதுன்னா, அடையாறை ஜெயித்ததுனால அடையாற்று
வீரர். அப்போ அடையாற்று வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் நம்ம யாரை யாரை சொல்லுவோம்? டியூப்ளேவை சொல்லுவோம். அடையாற்று வீரர் யார்? டியூப்ளே. அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான இன்னொரு கோட்டை, என்ன கோட்டைனா கடலூரில் இருக்கிற டேவிட் கோட்டை, அதை பிடிக்க போகிறாங்க. யார் ரெண்டு பேரும்? டியூப்ளேவும் லாபுட்ஸ்னேவும், பிரெஞ்சுக்காரங்க தான், மறுபடியும் போகிறாங்க. போகும்போது இந்த சதியை ஆங்கிலேய படை தளபதியாக இருந்த மேஜர் லாரன்ஸ் முறியடைச்சிடுறாரு. இதோட முதல் கர்நாடக போர் இந்தியாவில் முடிஞ்சிரும். அங்கேயும் ஆஸ்திரிய வாரிசுரிமை போகிறோம் முடிஞ்சிரும். அப்போ ரெண்டு போகிறோம் முடிஞ்சதுனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரங்களும் இனிமேல் நம்ம நட்பாக இருப்போம். இப்போ என்ன உடன்படிக்கையில் இந்த போர் முடியுதுன்னா, அங்கே ஆஸ்திரிய வாரிசுரிமை போகிறோம் எய்லா ஷஃபேல் அப்படிங்கிற உடன்படிக்கையில் தான் முடியும். இங்கேயும் இந்த கர்நாடக முதல் கர்நாடக போகிறோம் எய்லா ஷஃபேல் அப்படிங்கிற உடன்படிக்கையில் தான் முடியும். சரி, எப்பயுமே ஒரு உடன்படிக்கை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ரெண்டு பேர்த்துக்குமே நன்மைகள் இருக்கும். இதில் என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான சென்னை திரும்பவும் ஆங்கிலேயர்களுக்கே கிடைச்சிருச்சு. பிரெஞ்சுக்காரங்களுக்கு வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லூயிஸ்பர்க் கிடைக்குது. இந்த போரில் டியூப்ளேவோடைய மதிப்பு ரொம்ப உயர்ந்தது. பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து டியூப்ளேவை ரொம்ப பாராட்டுறாங்க. நன்றி. அடுத்தது இரண்டாம் கர்நாடக போர். இந்த இரண்டாம் கர்நாடக போர் அப்படிங்கிறது கிபி 1754 வரைக்கும் நடக்குது. இந்த இரண்டாம் கர்நாடக போருக்கு என்ன காரணம்? உள்நாட்டு வாரிசுரிமை போர். இப்போ உள்நாட்டு வாரிசுரிமை போருங்கிறதுல இதில் எந்த நாட்டுக்கு இடையில் நடக்குதுன்னா, போர் நிகழ்வுகளில் பார்த்தோம்னா இந்த பக்கம் ஹைதராபாத்தும் இந்த பக்கம் கர்நாடகாவும் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும். இப்போ ஹைதராபாத்துலேயும் அவருடைய அந்த அரசர் நிஜாம் இறந்துடுறாரு, கர்நாடகாவிலையும் நவாப் இறந்துடுறாரு. என்னன்னா கிபி 1748 ஹைதராபாத்தோடைய நிஜாமாக இருந்த அசப்ஷா இறந்துடுறாரு. அவருக்கு நாசர் ஜங் அப்படிங்கிற ஒரு மகனும் முஜபார் ஜங் அப்படிங்கிற பேரனும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் யார் அரசராக அரியணையில் உட்காடுறதுங்கிறதுல கடுமையான போட்டி. அடுத்தது இந்த பக்கம் கர்நாடகாவுக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து யார் கர்நாடக நவாப்பா இருந்த தோஸ்தலி அதே சமயத்தில் இறந்துருப்பார். அவருடைய மகனான அன்வரதி கானுக்கும் மருமகனாக இருந்த சந்தா சாஹிப்புக்கும் யாருக்கு அரியணை அப்படிங்கிறதுல கடுமையான போட்டி நடக்குது. இவங்களுக்கு யாரை யார்கிட்ட போகிறாங்கன்னா, ஆங்கிலேயர்கிட்டையும் பிரெஞ்சுக்காரங்கிட்டையும் உதவியை கேட்குறாங்க. ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்துட்ருக்குறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம போய் அங்கே சண்டை போடலாம் அப்படி, இது தக்க சமயத்தை எதிர்பார்த்து நோக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் சண்டை போடலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், யார் யாரோட சேர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய தோஸ்தலி அவங்களுடைய மகன் அன்பருதீனும், இங்கே இவர் இருக்கிறார் இல்லையா அசப்ஷா, அசப்ஷாவுடைய மகனான நாசர் சங், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயருடைய உதவியை கேட்பாங்க. அதே சமயத்தில் இங்கே தோஸ்தலியோட மருமகனாக இருந்த சந்தா சாஹிப்பும் அசப்ஷாவுடைய பேரன் முஜபார் சங்கும் பிரெஞ்சுக்காரங்களுடைய உதவியை தேடி போகிறாங்க. அப்போ கடுமையான போர் நடக்குது. இந்த போர் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் கட்டமாக கிபி 1749 ஆங்கிலேய படைகளுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் போர் நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னா, ஆம்பூருங்கிற இடத்துல நடக்கும். இதில் அன்பருதிகானுக்கு ஆங்கிலேயர்கள் உதவியாக இருக்கிறாங்க. இதில் பிரெஞ்சு படைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, டியூப்ளேவோடைய தலைமையில் வந்து அன்பருதிகான ஆம்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் கொண்டுடுறாங்க. அன்பருதிகான் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு கர்நாடகாவுக்கு சந்தா சாஹிப் வந்து நிஜாமா ஆயிடுவார். இந்த அப்பா இறந்த உடனே பயந்துக்கிட்டு இந்த சந்தா அன்பருதிகானுடைய மகன் முகமது அலி இருப்பார். அவர் பயந்துக்கிட்டு திருச்சி மலைக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுவார். அந்த சமயத்தில் தான் ஆங்கிலேயர்களுக்கு தலைமை தளபதியாக, படைகளுக்கு தலைமை தளபதியாக இருந்த ராபர்ட் கிளைவ் வராரு. அவருக்கு வந்து யாருக்கு உதவி செய்கிறாங்க, முகமது அலிக்கு உதவி செய்கிறாரு. உதவி செஞ்சுட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராபர்ட் கிளைவ் தன்னுடைய தளபதிகளில் ஒருத்தரான சாண்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து நீங்கள் போய் இவங்களை காப்பாற்றுங்க, கர்நாடக பகுதிகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லி, ஆற்காட்டை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பார். அனுப்பி வச்சுட்டு திரும்பவும் இவர் ராபர்ட் கிளைவும் லாரன்ஸும், மேஜர் லாரன்ஸும் இணைஞ்சு மறுபடியும் ஆற்காட்டுக்கு
போவாங்க. இந்த சம்பவம் கிபி 1751 நடக்கும். கிபி 1751 ஆர்காட்டில் பிரெஞ்சு படைகளுக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் கடுமையான போர் நடக்கும். இதுதான் ஆர்காட்டு போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த போரில் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிருவாங்க. ஆங்கில படைகள் ஜெயித்தது வந்து ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. இப்போ இந்த ஆர்காட்டு போரில் ஜெயித்ததுனால ராபர்ட் கிளைவுக்கு ஆர்காட்டு வீரர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கிடைச்சது. எப்படி அடையாறு போரில் ஜெயித்ததுனால டியூப்ளேவுக்கு அடையாறு வீரருங்கிற சிறப்பு பெயர் கிடைச்சதோ, அதுபோல் ஆர்காட்டு போரில் ஜெயித்ததுனால ராபர்ட் கிளைவுக்கு ஆர்காட்டு வீரர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கிடைச்சது. அதுக்கப்புறம் கிபி 1752 ஆங்கிலேயர்கள் வந்து சந்தா சாஹிப்பை தூக்கில் போட்டுருவாங்க. இந்த சமயத்தில் ஹைதராபாத்தில் என்ன நடக்குதுன்னா, ஹைதராபாத் பகுதியில் பிரெஞ்சு கவர்னராக புஸ்ஸி இருப்பார். அந்த புஸ்ஸி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜலபத் சங் அப்படிங்கிறவரை ஹைதராபாத்தோடைய நிஜாமாக உட்கார வச்சுருப்பார். ஏன் அப்படின்னா, இந்த நாஜர் ஜங் முஜபர் ஜங் ரெண்டு பேரும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுறாங்க, மக்களே அவங்க மேலே தாக்குதல் நடத்திடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. இந்த நாஜர் ஜங்குடைய சகோதரராக இருக்கக்கூடிய ஜலபத் சங் அப்படிங்கிறவர் தான் இந்த ஹைதராபாத்துக்கு நிஜாமா ஆயிடுறாரு. இதே கர்நாடகாவுக்கு யார் ஆயிடுறாங்க, இப்போ வந்து முகமது அலியை கர்நாடகாவுக்கு நவாப்பா ராபர்ட் கிளை உட்கார வச்சிடுறாரு. போர் முடிவுக்கு வந்துடும். போர் என்ன உடன்படிக்கையில் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த போரானது பாண்டிச்சேரி உடன்படிக்கையில் முடியும். இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை எப்போ, கிபி 1755 வரும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடுறாங்க. இதில் என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்நாடக பகுதியில் வந்து நான் வந்து முகமது அலியை உட்கார வச்சுருக்கிறேன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் சொல்லுவாங்க. இவங்க பிரெஞ்சுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஹைதராபாத்தில் வந்து ஜலபத் சங்கை உட்கார வச்சுருக்குறோம், அதனால் நம்ம ரெண்டு பேருமே ஒத்து போயிடுறோம், ரெண்டு பேருமே இவங்களை அரசராக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி போரை முடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி போரில் ஜெயித்த பகுதிகளை திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்களே திருப்பி ஆங்கிலேய பகுதிகள் ஆங்கிலேயர்களுக்கு கிடைச்சிரும், பிரெஞ்சு பகுதிகள் பிரெஞ்சுக்காரங்களுக்கு கிடைச்சிரும். இதோட இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்துடும். அடுத்தது நம்ம மூன்றாம் கர்நாடக போர்களை பற்றி பார்க்க போகிறோம். மூன்றாம் கர்நாடக போர் இது எப்போருந்து எது வரைக்கும் நடக்குதுன்னா, கிபி 1756 கிபி 1763 வரைக்கும் நடக்கும். இந்த இரண்டாம் கர்நாடக போர் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பிரெஞ்சு அரசாங்கம் டியூப்ளே பிரெஞ்சு கவர்னராக இருந்தார் இல்லைங்களா, அவரை திரும்பவும் தன்னுடைய தாய்நாட்டுக்கு கூப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிக்குவாங்க. டியூப்ளே அங்கே போயிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி பிரெஞ்சு கவர்னராக கோத்தியூ அப்படிங்கிறவர் வருவார். இப்போ இந்த மூன்றாம் கர்நாடக போருக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏழாண்டு போர். ஏழாண்டு போர்னா என்ன அப்படின்னா, இந்த ஏழாண்டு போரும் எங்கே நடக்கும்னா, இதுவும் ஐரோப்பா கண்டத்தில் நடக்கக்கூடிய போர் தான். அங்கேயும் இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் எதிரணியில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஏழாண்டு போர் நம்ம முதல் கர்நாடக போரில் பார்த்தோம் இல்லைங்களா, என்ன பார்த்தோம், ஃப்ரெஷியா வந்து ஆஸ்திரியாவுக்கு சொந்தமான வளமான பகுதியான சைலீசியாவை பிடிச்சிக்குது. அதே சைலீசியாவை திரும்பவும் ஃப்ரெஷியா கிட்ட இருந்து வாங்கணுன்ட்டு ஆஸ்திரியாவுக்கு என்ன வரும், அதுக்காக இந்த ஆஸ்திரியாவை யார் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் தான் ஆதரிக்கும். ஃப்ரெஷியாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணும். இதுதான் ஏழாண்டு போர். இந்த போர் பார்த்திங்கன்னா, கிபி 1756 கிபி 1763 வரைக்கும் 7 வருஷம் நடந்ததுனால இதுக்கு ஏழாண்டு போர்னு பேர். அடுத்தது இதனுடைய போர் நிகழ்வுகள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பிரெஞ்சு கவர்னராகவும் தளபதியாகவும் இருக்கக்கூடிய கவுண்டி லாலி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டேவிட் கோட்டை, அதாவது முதல் கர்நாடக போர்லேயே வந்து அவங்களுக்கு என்னது, டேவிட் கோட்டையை கடலூரில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு சொந்தமான டேவிட் கோட்டையை பிடிக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அப்போ டேவிட் கோட்டையை பிடிக்கணும்னு சொல்லி எண்ணம் வந்துடும். இதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஹைதராபாத் பகுதியில் இருக்கக்கூடிய புஸ்ஸியை, பிரெஞ்சு கவர்னர் புஸ்ஸியை கூப்பிடுவார். வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்லையே பிடிக்கணும்னு நினச்சோம், பிடிக்க முடியாமல் போயிடுச்சு, இந்த தடவை கண்டிப்பாக பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் கோட்டையை போய் பிடிக்கிறாங்க. டேவிட் கோட்டையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கவனம் மீண்டும் சென்னையை பிடிக்கணுங்கிற எண்ணம் உருவாகிடுது. திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையை நோக்கி
வர்றாங்க. வரும்போது இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கிபி 1760 ஆங்கிலேய தளபதியாக இருந்த சர் அயர்கூட் அவர் என்ன பண்ணுறாரு, வந்தவாசி அப்படிங்கிற இடத்துல, வந்தவாசி இது வந்து இப்போ நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பகுதி, இந்த வந்தவாசி அப்படிங்கிற இடத்துல கவுண்டி லாலியை தோற்கடிச்சிருவார். யாரை தோற்கடிக்கிறாரு, கவுண்டி லாலியை தோற்கடிச்சிடுறாரு. அவர் யார், பிரெஞ்சு கவர்னர் தளபதி, ரெண்டுமே கவுண்டி லாலி தான். இப்போ இந்த சமயத்தில் என்ன நடக்கும், புஷி வந்து சென்னை நோக்கி வந்துட்டாரா, வந்த உடனே ஹைதராபாத்துக்கு ஒரு வெற்றிடம் வந்துடும், அந்த ஹைதராபாத்தை ஆங்கிலேயர்கள் பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கிபி 1761 வேறு வழி இல்லாமல் கவுண்டி லாலி பிரெஞ்சு தலைமையிடமான பாண்டிச்சேரியை ஆங்கிலேயர்கள்ட்டையே ஒப்படைச்சிருவார். ஒப்படைச்சிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போர் முடிவுக்கு வரும். என்ன நிபந்தனைகளை போடுறாங்க அப்படின்னா, பிரெஞ்சுக்காரங்களை நீங்கள் இனிமேல் கோட்டைகளை பலப்படுத்த கூடாது, இனிமேல் வந்து நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும், நாங்கள் தான் இங்கே ஆதிக்கத்தை செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த 3rd கர்நாடக போரில் யார் தோற்று போயிடுறா, பிரெஞ்சுக்காரங்க தோற்று போயிடுறாங்க. இது என்ன உடன்படிக்கையில் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அங்கே 7 ஆண்டு போகிறோம், ஐரோப்பாவில் பாரிஸ் உடன்படிக்கையில் தான் முடிஞ்சிருக்கோம். அதே பாரிஸ் உடன்படிக்கையின்படி கிபி 1763 இந்த 3rd கர்நாடக போகிறோம் முடிவுக்கு வந்துடும். இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வங்காளத்தில் ஆங்கிலேயர்கள் எப்படி, இது வரைக்கும் நம்ம கர்நாடக பகுதியில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து வங்காளத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி எப்படி அமைஞ்சுது, எப்படி அவங்களுடைய அதிகாரத்தை அங்கே அமைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து நம்மளுக்கு அங்கே என்ன வளமான பகுதியாக இருக்கிறது, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா, ஒரு வளமான பகுதி. அதாவது சொல்லுவாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய சமவெளி கங்கை சமவெளி, வளமான பகுதி. அங்கே வங்காளத்தில் சுந்தரவனக்காடுகள், இது எல்லாமே ரொம்ப அருமையான இடங்கள். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வங்காளத்தை பிடிக்கணுங்கிறதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு ஆசை வந்துடுது. அதுக்காக அவங்க 2 விதமான போர்களை இங்கே செய்கிறாங்க. ஒன்று காசி போர், அதுக்கப்புறம் பக்சார் போர். கிபி 1756 வங்காள நவாப்பாக இருந்த அலிவர்திகான் இறந்துருவார். அவர் இறந்த உடனே அவங்களுடைய பேரன் யாருன்னா, சிராஜ் உத்தௌலா, அவருக்கு 20 வயசு தான் இருக்கும். அவரை வந்து என்ன பண்ணுவாங்க, வங்காளத்துடைய நவாப்பா அரசராக உட்கார வைப்பாங்க. அப்படி வங்காளத்துடைய நவாப்பா ஆன உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்கிட்டையும் பிரெஞ்சுக்காரங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே ஒரு கண்டிஷன் போடுவார், நீங்கள் இங்கே கோட்டைகளை பலப்படுத்தக்கூடாது. ஏன்னா கோட்டைகள் அப்படின்னாவே என்னது, இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடம், அதனால் கோட்டைகளை நீங்கள் பலப்படுத்த கூடாதுங்கிற கண்டிஷனை சொல்லுவாங்க. அதுலேயும் ஆங்கிலேயர்கிட்ட பர்டிகுலராக நீங்கள் வில்லியம் கோட்டையை பலப்படுத்த கூடாது, ஏன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய கோட்டை தான் வில்லியம் கோட்டை. அந்த வில்லியம் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கிபி 1696 முகலாய பேரரசராக இருந்த ஔரங்கசீப்புக்கிட்ட பர்மிஷன் வாங்கி கட்டியிருப்பாங்க, அதனால் அந்த கோட்டையை நீங்கள் பலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஆங்கிலேயர்கள் இதை கேட்க மாட்டாங்க. இதுக்காக இவங்க பிரெஞ்சுக்காரங்க ஆங்கிலேயர்கள் சிராஜுத்துல்லா 3 பேர்த்துக்கும் இடையில கோட்டைகளை பலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அலிநகருங்கிற இடத்துல கிபி 1756 ஒரு உடன்படிக்கை, சமாதானம் கூட உடன்படிக்கையில் கூட கையெழுத்து போடுவாங்க. இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் கேட்காம மறுபடியும் வில்லியம் கோட்டையை பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் சிராஜுத்துல்லாவுக்கு கோபம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான வங்காளத்தில் இருந்த வணிகத்தலம் காசிம் பஜாரில் இருக்கும், அந்த வணிகத்தலத்தை தாக்குவார். தாக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லியம் கோட்டையை போய் தாக்குதல் நடத்தி பிடிச்சிக்குவார். வில்லியம் கோட்டையை தாக்குதல் நடத்தி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதுதான் வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவம்னு சொல்லுவோம், இருட்டரை துயர சம்பவம். என்ன சம்பவம், இருட்டரை துயர சம்பவம். வில்லியம் கோட்டையை பிடிச்ச உடனே அங்கே வந்து ஒரு 146 ஆங்கிலேயர்களை பிணை கைதிகளாக பிடிச்சி ஒரு சின்ன ரூமில், அந்த ரூமில் வந்து காற்றும் இருக்காது வெளிச்சமும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு சின்ன ரூமில் போட்டு 146 அடைச்சி வச்சுருவார். அடைச்சி வச்ச உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதில் 123 மூச்சு திணறி இறந்துருவாங்க. 23 தான் ஏன்னா உயிர் தப்பி வருவாங்க. அதில் ஒருத்தராக உயிர் தப்பி வந்து இந்த மாதிரி எங்களை
சிராஜுதுலா பிடிச்சி வச்சுருந்தாரு, இவ்வளோ துன்பத்துக்கு நாங்கள் ஆளானோம், இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹால்வெல் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் கவர்னர்கிட்ட சொன்னதாக சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில் ராபர்ட் கிளைவ், ஆங்கிலேய படைகளுக்கு தலைமை தளபதியாக இருந்த ராபர்ட் கிளைவுக்கு ரொம்ப கோபம் அதிகமாக வந்துடும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்கு உதவியாக வாட்சன் அப்படிங்கிற தளபதியை கூப்பிட்டுக்கிட்டு சென்னையிலேருந்து வங்காளத்தை நோக்கி போகிறாரு. ராபர்ட் கிளைவ் போகிறாரு, போயிட்டு சிராஜ் உத்தலாவை தாக்கி அழிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க, வங்காளத்தை பிடிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் போனோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சிராஜ் உத்தலாவுக்கு படைத்தளபதியாக இருந்த மீர் ஜாபர் அப்படிங்கிறவரோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. அந்த ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராபர்ட் கிளைவ், நீங்கள் வந்து சிராஜ் உத்தலாவை பற்றின கோட்டை ரகசியங்களை அரண்மனை ரகசியங்களை எங்களுக்கு காட்டி கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், வங்காளத்துக்கு சிராஜ் உத்தலாவுக்கு அப்புறம் உங்களை நவாப்பா ஆக்குறோன்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் பதவியாசை வந்துடுது, யாருக்கு, மீர் ஜாபருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் சிராஜ் உத்தலாவை காட்டி கொடுக்க முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணிட்டு இந்த போரானது கிபி 1757 ஜூன் 23 அன்னைக்கு பிளாசி அப்படிங்கிற இடத்துல, வங்காளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாசி அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அந்த போரில் ஆங்கிலேயர்களுடைய படை சிராஜ் உத்தலாவை தோற்கடித்து கொன்றுவாங்க. இந்த போருடைய முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா, மீர் ஜாபரை வங்காளத்துடைய நவாப்பா ஆக்கிடுறாங்க. மீர் ஜாபர் நவாப்பா ஆயிடுறாரு. ஆனதுக்கு பிரதிபலனாக கண்டிப்பாக ஆங்கிலேயருக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, நிச்சயமாக எதிர்பார்த்துருப்பாங்க. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, 24 பர்கானாக்களை கொடுக்குறாரு. பர்கானாக்கள்னால் இன்றைக்கி இருக்கிற பேரூராட்சி மாரி பெரிய பெரிய கிராமங்கள். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் மீர் ஜாபரை கீ கொடுக்குற பொம்மை மாதிரி ஆட்டி வைப்பாங்க. ஆனால் அவருக்கு இது பிடிக்காது, அதனால் ஆங்கிலேயருக்கு இவர் ஒத்துப்போக மாட்டார். இந்த சமயத்தில் தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கடா நம்மக்கிட்ட சொன்ன பேச்சை அவன் கேட்கல, அதனால் இவர் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய மருமகனான மீர் காசிமை வங்காளத்துக்கு நவாப்பா ஆக்குறாங்க. அப்போ இந்த பிளாசி போரானது ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சி அமைக்க அடித்தளமிட்ட போர். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஸ்டாண்டர்டாக அமையறதுக்கு காரணமாக இருந்த போர் எதுனா இந்த பிளாசி போர். பிளாசி போருடைய கண்டினியூஷன் தான் இந்த பக்சார் போர். பிளாசி போருக்கு அப்புறம் வந்தவர் யார், வங்காளத்துடைய நவாப்பாக இருந்தவர் முதல்ல மீர் ஜாபர், அவருக்கப்புறம் அவருடைய மருமகன் மீர் காசிம். இப்போ மீர் காசிம் வங்காள அரியணையில் இருக்கார். இவர் என்ன பண்ணுவார், வங்காள அரியணையில் உட்கார்ற வரைக்கும் சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்னு தலையாட்டினவர், இனிமேல் நான் கேட்க மாட்டேன், எனக்கு என்ன தெரியுமோ நான் அதன்படி தான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிடுவார். இது ஆங்கிலேயர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும்.